ஸ்கின் டைப்பை பற்றி இப்போ நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் எல்லாம் இருக்கேன்னுட்டு. பட் இங்கே வந்து அரமா ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்கின் டைப் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், மெச்சூர்ட் ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின். இதற்கு நடுவில் வந்து இன்ஃப்ளேம் ஸ்கின் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஸ்கின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கன் கேபிலரிஸ்னு சொல்கிறது, இல்லைனா ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்கின் வந்து சாகிங்காக இருக்கும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்ல க்ரீம்ஸோ ஆயில்ஸோ போட்டு ஒரு க்ரீம் நீங்கள் பண்ணும்போது அது வந்து ரீஜுவினேட்டிங் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு செல்ஸ் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கணும், புது செல்ஸ் ஃபார்மேஷன் இருக்கணும், அண்ட் ஸ்கின் வந்து டைட்டனிங் இருக்கணும். ஓகே, இதுக்கு பெஸ்ட்டு ஆயில் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கிளாரி சேஜ், எலாங் எலாங், ரோஸ்மேரி, தென் ரோஸ், நெரோலி, ஆரஞ்ச். ஆல் தீஸ் ஆயில்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் இந்த ஸ்கின்னுக்கு, அண்ட் எஸ்பெஷலி ஃபார் அ மெச்சூர் அண்ட் ட்ரை ஸ்கின். இப்போது ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னால் எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ராப்ளம்னுட்டு, டல்லாக இருக்கும், ஆயில் யூஸ் அவுட் ஆகும், உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், பிளாக்கெட்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் ஆயில் கிளான்ஸ் வந்து செக்ரீஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ போர்ஸ் எல்லாமும் க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணணும், அந்த போர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து செய்யல க்ரீமில் வந்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில், லாவெண்டர், அதே மாதிரி ரோஸ்வுட், எலாங் எலாங், லெமன், அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின், பர்கமவுத். இந்த எல்லா ஆயிலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூணு ஆயில் வந்து இதர் அலோவேரா ஜெல்லோ இல்லை குக்கும்பர் ஜெல்லிலையோ இல்லைனா ஏதாவது கேரியர் ஆயிலோ எதுலேயாவது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம். காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷனாக ரெண்டு, அதாவது ட்ரையாகவும் இருக்கும் ஆயிலாகவும் இருக்கும். ஓகே, ட்ரை போர்ஷன் எது? உங்களுடைய சீக்ஸு, இந்த சின்ன இதெல்லாம். ஆயிலி போர்ஷன் உங்களுடைய ஃபோர்ஹெட் அண்ட் த நோஸ் அண்ட் சின். திஸ் இஸ் டீ ஜோன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி டபுள் எஃபெக்ட் இருக்கிற காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணணும். அதாவது ட்ரை ஸ்கின்னுக்கு என்னென்ன ஆயில்ஸ் இருக்கோ அதில் பண்ணணும், காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி டபுளாக பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டு க்ரீம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகே, சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எது அப்ளை பண்ணாலும் ஈவன் சோப் ஆட்டோம், க்ரீம் ஆட்டோம், ஆயில் ஆட்டோம், ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகுது இல்லையா செவந்து போயிடுறது, எங்களுக்கு ஒத்துக்கிறதில்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டு ஆயில் என்னென்னா, ஃப்ராங்கின்சன்ஸ், லாவெண்டர், ரோஸ்வுட் அண்ட் சாண்டல்வுட். ஸோ இது வந்து நீங்கள் அலோவேரா க்ரீம்லேயோ அலோவேரா ஜெல்லுலேயோ இல்லை வந்து குக்கும்பர் ஜெல், ஆரஞ்ச் ஜெல், ஆர் விச்சாசல் ஜெல், அந்த மாதிரி ஜெல்லில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட்டட் ஸ்கின் அண்ட் வந்து முகமெல்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கிற மாதிரி இன்ஃப்ளேம்டு ஸ்கின்னு சொல்கிறது அது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து லோஷனில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது ரோஸ், கிளாரி சேஜ், லாவெண்டர் அண்ட் கேமமாயில். கேமமாயில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எசென்ஷியல் ஆயில் ஃபார் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு. ஓகே, இதெல்லாம் சரி. பெஸ்ட்டு வந்து ஸ்கின்லேயே எதுனா நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனஸ் இருக்காது, ஒரு ரிங்கிள்ஸ் இருக்காது, முகத்தில் வந்து ஒரு ஸ்பாட்ஸ் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், வெல்வெட் மாதிரி டச் பண்ணால் வெல்வெட்டாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ஜென்ரலாக நார்மல் ஸ்கின்னு சொல்கிறது. பட் அந்த மாதிரி நார்மல் ஸ்கின் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேபிஸ். அதனால் மற்ற ஸ்கின்னெல்லாம் நீங்கள் எந்த ஸ்கின்னுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது மனசில் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா, ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன், அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின், இதை வச்சுட்டு தான் நீங்கள் க்ரீம்ஸோ இந்த ஆயில்ஸோ எல்லாம் வந்து கொடுக்கணும்.